எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இது வந்து பூரிக்கு செம்ம காம்பினேஷன்னு சொல்லலாம். நல்லா பஃபியாக பூரி செஞ்சுட்டு இது செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது ஃபஸ்ட்டு நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு இந்த கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு ஆல்மோஸ்ட் வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுனாக்கா, வெங்காயம் கருவேப்பிலையும் இதில் போடணும். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா லைட் ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வணக்கி பாருங்கள். வெங்காயம் ஆல்மோஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுனாக்கா, இதில் ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு வணக்கி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஆட் பண்ணும் போது நமக்கு சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். தக்காளி ஆல்மோஸ்ட் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுனாக்கா, இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் மல்லித்தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இது வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தனியாக எடுத்து மசிச்சுருங்க. பட்டாணியை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு தனியாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க. இதில் வந்து பாருங்கள், நான் இவ்வளோ ஒரு பட்டாணியை வச்சுருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம மசித்து வச்சுக்கணும். இது நான் ஒரு சின்ன ஜார் மிக்சியில் வந்து கொஞ்சம் பட்டாணி எடுத்து இதில் கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த இதோட நம்ம வந்து கொஞ்சம் பட்டையும் கொஞ்சம் கிராம்பும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டாணி எடுத்து, வேக வச்ச பட்டாணி எடுத்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. அதையும் இதோட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பட்டாணியோட ஒரு மூணு கிராம்பு, ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காய் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். எப்பொழுதுமே நம்ம பூரி மசாலாவுக்கு நம்ம பூரி மட்டும்தான் செய்வோம். இது மாதிரி பட்டாணி வச்சு நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த பட்டாணியை, பட்டாணி ஒரு மூணு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதை அப்படியே இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இது பூரிக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை வச்சு செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இன்னும் இது இந்த ஸ்டேஜே போதும். இன்னும் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி இன்னும் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி நமக்கு கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு கலந்து இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். தண்ணியில் கலந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இதுவே உங்களுக்கு இந்த பதமே போதும்னா நீங்கள் விட்டுறலாம். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி, அது ஒரு ஆப்ஷனல்னானே தவிர கட்டாயம் கிடையாது. நீங்கள் வேணாது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொதிச்சவொடனே நம்ம இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.